நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் எங்கள் கதியே ராமானுஜ முனியே சங்க கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையோர் கோனி இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா திருமங்கியாழ்வார் பாடின ஆயிரமும் நம்ம உள்ளத்தில் நிற்கணும்னால் மறுபடியும் ராமானுஜருடைய அனுக்கிரகம் இப்ப மகாபாரதத்திலேருந்து எத்தனையோ மேற்கோள் எடுத்து தன் கீதாபாஷ்யத்தையும் பாஷ்யத்தையும் சிறந்த தன்னுடைய ஸ்ரீபாஷ்யத்தையும் நிரப்பி ஆசிரியமாக சாதித்த ராமானுஜரையை பிரார்த்தித்து பாரதத்தின் கருத்துக்கள் மனசிலே நிற்கணும் கடைபிடிக்கிறதுக்கும் முடியணும் அப்படிங்கறது அந்த சுவாமி நடத்துல பிரார்த்திச்சிருந்து மேற்கொண்டு முதல் பருவம் என்னன்னு பார்ப்போம் அவரே வேதவியாசரே நல்ல வேலை நான் என்னெல்லாம் பருவம் பாடியிருக்கேன்னு முதல்ல அவரே விட்டார் அது அவர் எழுதினா தான் உண்டு சுவாமி இல்லைன்னா அந்த கணக்கெல்லாம் நம்மால பாத்துக்க முடியாது அவரே பருவ சங்கிரக பருவானே ஒன்னு பாடிவிட்டார் நான் மேற்கொண்டு என்னென்ன பருவங்கள் பாடியிருக்கேன் அது அவரே சுருக்கமாக வேதாந்த தேசிகன் அச்சுத்த சதகம்னு நூறு ஸ்லோகம் பாடினார் திருவகீந்திரபுரத்தில் தேவநாயக பெருமான் தேவநாதன் இருக்கிறார் ரொம்ப அடியார்க்கு மெய்யனாகவே சுவாமி இருக்கார் மலைக்கு மேலே போய் ஹயக்ரீவ் பெருமாள் சேவைச்சிருப்பில் நடுநாட்டு திருப்பதிகள் இரண்டு ஒன்று திருக்கோவலூர் ஆயன் மாயன் மத்தொன்னு திருவஹீந்திரபுரம் திருவகீந்திரபுரத்துக்கு திருவங்கி ஆழ்வார் பத்து பௌஷரங்கள் சாசனம் பண்ணியிருக்கார் அந்த பெருமானுடைய அழகில் ஈடுபட்டு வேதாந்த தேசிகன் அச்சுத்த சதகம் ஆனால் பொதுவாக நம்ம பேசுகிற சம்ஸ்கிருதம் இல்லாது அந்த சம்ஸ்கிருதம் பிராகிருத பாஷை அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் வேற மாதிரி அந்த நாளில் சம்ஸ்கிருதம் பேசுவாளாம் ஆண்கள் எப்பவும் பேசக்கூடிய சம்ஸ்கிருதம் பேசுவாளாம் பெண்களுக்கு அந்த கரடுமுரடான பாஷை கூடாது அவள்னா ரொம்ப மென்மையான வாழ்ங்கிறதுக்காக அதில் இருக்கிற இப்போ சம்ஸ்கிருதம் கொஞ்சம் அங்கங்கே பேசச்சே கரடுமுரடா இல்லையா அது எந்த தா சொல்கிறோம் எந்த தா சொல்கிறோம் வேகமாக ஒரு உபனிஷத் வாக்கியத்தை சொல்லுங்கிறதுக்கே நாக்கு பரண்டு இரும்பு கடலையை உடைக்கிற மாதிரி பல் உடைஞ்சு கையோட வந்துடும் அப்படி இருக்கே அதனால பெண்கள் அப்படி பேசக்கூடாதுன்னுட்டு அவர்கள் ப்ராகிருத பாஷையில் பேசுவாளாம் ஆண்மகனான பெருமான் பேரில் வேதாந்த தேசிகனுக்கு காதல் அதனால தன்னையே பெண்ணாக நினைத்து கொண்டு பிராகிருத பாஷையில் அச்சுத்த சதகம் பாடுட்டார் இப்போ நம்ம ஊத்தருக்கும் ப்ராகிருத பாஷை தெரியாது சுவாமி அப்போ ஆண்கள் பேசுகிற சம்ஸ்கிருதம் தெரியுமான்னு கேட்காதீங்க அதுவும் இல்லை தான் இப்போ இதுவும் இல்லை அதுவும் இல்லை எதுவும் இல்லை இப்போ இருந்தாலும் அதுவான ஏதோ கொஞ்சம் பேரான படிச்சிருக்காளோ இல்லை இது நிச்சயமாகவே தெரியாது அதனால் வேதாந்த தேசிகனே கருணையோட இந்த ப்ராகிருத பாஷை உங்களுக்கு புரியாத படுன்னுட்டு தானே எல்லாரும் ஆண் பேசுகிற சம்ஸ்கிருதத்தில் மறுபடியும் நூறு ஸ்லோகம் எழுதினார் அந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து இது தாங்கிறதுக்காக அவரே திரும்ப சாதித்தார் இது எதுக்கு சொன்னேன் அது இருக்கவே தான் இன்னைக்கு அந்த பாட்டு என்னன்னு நமக்கு அர்த்தம் தெரியுது இது இல்லாத படுத்துன்னு அவர் என்ன எழுதியிருக்காருன்னு நமக்கு புரியாது அதே போல் வேதவியாசரே சங்கிரக பருவம் என்று ஒரு உப பருவத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கார் அதில் பார்த்தா எல்லா பருவங்களுடைய கணக்கும் பார்த்து விடலாம் இப்போ முதல் பருவம் ஆதி பருவம் ஆதி பருவத்தில் தான் பல்வேறு உப பருவங்கள் அந்தந்த உப பருவத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு மேலே விளக்கமாக சொல்கிறேன் ஆதி பருவம் ஆதி பருவத்தில் உப பருவம் கிழியே சொல்லியிருக்கேன் மொத்தம் தொண்ணூத்தஞ்சு உப பருவங்கள்னு சொல்லுவா இல்லை தொண்ணூத்தொம்பது ஒன்பது உப பருவங்கள்னு சொல்லுவா ஏன் அப்படி கணக்கு வருதுன்னா கடைசி மூணு பருவங்கள் மௌசல பருவா அதே போல் மகா பிரஸ்தானிக பருவா கடைசியாக ஸ்வர்காரோகணி பருவம் இந்த மூணு பருவங்கள்லேயும் ஓரோரு உப பருவம் தான் இருக்குது அதனால் அது தனித்தனியாக கணக்கு பண்ணுறதில்லை இருக்கிறதே ஒன்று தானே அதில் ஒன்று ரெண்டு மூணுன்னு இருந்ததுன்னா உப்ப பருவான்னு கணக்கு போடணும் இப்போ பருவங்கள் பெரிய கணக்கு அதுக்கு கீழே உப்ப பருவா சின்ன கணக்கு அதுக்கு கீழே அத்தியாயம் இன்னும் சின்ன கணக்கு அத்தியாயத்துக்குள்ள ஸ்லோகம் இன்னும் சின்ன கணக்கு இப்போ இதே போல் ராமாயணத்தில் என்ன எப்படி சொல்லுவேன் காண்டம் பெரிய கணக்கு சர்க்க அதை விட சின்ன கணக்கு ஸ்லோகம் அதைவிட சின்ன கணக்கு மூணு குறிப்பு உடனே என்ன அர்த்தம் மூணு பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் அப்ப மூணுன்னு ஆரண்ய காண்டம் ரெண்டு சர்க்கம் ரெண்டாவது சர்க்கம் ஒன்று முதல் ஸ்லோகம் ஆரண்ய காண்டத்தில் ரெண்டாவது சர்க்கத்தில் முதல் ஸ்லோகம் அப்படின்னா மூணு ரெண்டு ஒன்றுன்னு போடுவா இப்போ இதே பாகவதத்தில் எப்படி பறிக்கிறோம் என்னென்ன ஸ்கந்தம் பன்னெண்டு ஸ்கந்தங்கள் பாகவதத்தில் ரெண்டு மூணு ஒன்றுன்னு போட்டா என்ன அர்த்தம் ரெண்டாவது ஸ்கந்தத்தில் மூணாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம்னு வச்சுக்கணும் அதே விஷ்ணு புராணத்தில் பார்த்தீங்கன்னா அம்சங்கள்னு சொல்லுவா ஆறு அம்சங்கள் அதிலே அம்சங்களுக்குள்ள அத்தியாயம் அத்தியாயத்துக்குள்ள ஸ்லோகம் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பருவங்கள் பருவங்களுக்குள்ள உப பருவம் உப பருவத்துக்குள்ள அத்தியாயம் அத்தியாயத்துக்குள்ள ஸ்லோகம் இங்கே மட்டும் ஒன்று அதிகமாக இருக்கு பாருங்க மற்ற எல்லா இடத்துலையும் மூணு மூணு தானே இருக்குது இப்போ ஏன் அம்மாழ்வாருடைய திருவாய்மொழியுமே எடுத்துப்போமே அதில் மூணு ரெண்டு ஒன்றுன்னு போட்டா என்ன அர்த்தம் மூணாம் பத்து ரெண்டாம் திருவாய்மொழி முதல் பாசுரம் என்று அதுக்கு அர்த்தம் ரெண்டு ஒன்று ஒன்றுனு போட்டா என்ன ரெண்டாம் பத்து முதல் திருவாய்மொழி முதல் பாசுரம் வாயின் திரையுகலும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அப்போ எங்கே பார்த்தாலும் மூணு மூணு தான் இருக்குது ஏன்னா எல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரம் வரைக்கும் இது ஒரே அடியாக ஒரு லட்சத்துக்கு போச்சு பாருங்க அப்போ பிரிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை அதனால் நாளை அப்போ பருவங்கள் பதினெட்டு உப பருவங்கள் தொண்ணூத்தஞ்சு இல்லை தொண்ணூத்தொம்பது ஏன் இப்போ ரெண்டு ரெண்டாக சொல்லிருக்கேன்னால் உப பருவம் மொத்தம் தொண்ணூத்தொன்பது தான் ஆனால் இந்த கடைசி மூணு பருவங்களில் ஒரு ஒரு உப பருவம் தானே இருக்குது ஆனால் அதை தனித்தனியாக கணக்கு பண்ணுறதுலேயே விட்டுடுவா அதே போல் கரண பருவத்திலையும் ஒரே ஒரு பருவம்தான் இருக்குது அதனால் அதையும் விட்டுட்டில் நாள் அப்போ நாலு படுத்துன்னா மொத்தம் தொண்ணூத்தொம்பது அதில் நாலு குறைஞ்சி கொடுத்தோம்னா தொண்ணூத்தஞ்சு சொல்லி இப்படி தொண்ணூத்தஞ்சு உப பருவங்கள் ரெண்டாயிரத்தி நூற்றி எட்டு அத்தியாயங்கள் அதெல்லாம் சரி சுவாமி எழுநூறு ஸ்லோகம் இருக்கிற கீதையை பாராயணம் பண்ணோம்னா மூணு மூணு நாழி ஆகும் அப்படின்னா அத்தோட நாலாயிரத்துக்கு பாராயணத்துக்கு எத்தனை நாள் ஆக போகிறதுன்னு பார்த்துங்கோ மிஞ்சி போச்சுன்னா நாற்பது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்க்கலாம் அதுதான் நடக்க போகிறதே தவிர அதனால் எங்கோ இருக்கிற கடல்லேருந்து ஒரு துளி கடலுடைய கரையில் நின்று இது கடல்னு பார்க்க போகிறோம் இறங்கி பார்க்க போகிறது இல்லை இப்போது கடலோட நின்று கடல் ரொம்ப இருக்கு பார்த்தீங்களா இல்லையோ அப்படின்னு நம்மளும் கைத்த விட வேண்டிதான் நீங்களும் கைத்தட வேண்டிதான் அவ்வளோதான் இப்போ நடக்க போற செய்ய தவிர இது இருபத்தேழு நாள் இல்லை இதுக்கு இரநூத்தி எழுபது நாட்கள் கிடைத்தாலும் கடற் நின்று கொண்டு தான் கடல் சிறந்ததுன்னு பார்க்கலாம் இறங்கி முத்துக்குளிப்பதற்கு நம்மால் ஆகாது ஆக ஆதி பருவம் அதுதான் முதல் பருவம் அப்புறம் சபா பருவம் அப்புறம் உத்தியோக பருவம் அப்புறம் வனப்பர்வம் மேலே பார்ப்போம் இப்போ முதல்ல ஆதி பருவம் ஆதி பருவத்தில் முதல் உப அனுக்கிரமணிக பருவ என்னதற்கு பெயர் இதுதான் எல்லாம் ஆசீர்வாத பருவம் இது மேற்கொண்டு இந்த பாரதத்தை பாழணும் இல்லையோ அதுக்கு தொடங்க போகிறது ஆறாருக்கு என்னென்ன ஆசீர்வாதமோ அதிலிருந்து தொடங்குறது முதல் ஸ்லோகம் நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்செய்வ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் ததோ ஜயம் உதீர ஏது வியாசாச்சாரியர் வணங்குவோம் நாராயணம் நரஞ்செய்வ நரநாராயணர்களார் மறுபடியும் பதிரிகாச்சரம் அங்கே தான் நரப்பர்வத்தம் இருக்குது நாராயண பருவத்தம் இருக்குது இந்த பக்கம் நர இந்த பக்கம் நாராயண பருவத் நடுவில் அலகலந்தா உடச்சின்னு ஓடுறது சொல்லியும் ஐராவத யானை தான் இந்த மலையை குத்தி பிளந்து தான் ஏன்னா மேலேருந்து பகீரதன் பிரயத்தனம் பண்ணச்சே தேவி இறங்கணும் இறங்குற வேகத்துக்கு மலை தடுத்துன்னு இருந்தது ஐராவத்தை யானை வந்து அது எட்டு தந்தம் அந்த தந்தத்தால் குத்தி மலையை பிளந்து தான் பிளந்த உடனே இது நர இது நாராயண பருவத்து மாறி உங்கள் யானை வந்து அது எட்டு தந்தம் அந்த தந்தத்தால குத்தி மலைய தான் பிளந்த உடனே இது நர இது நாராயண பருவத்தன் மாறித்து நடுவுல ரொம்ப வேகமா அலகநந்தா நதி கீழ் நோக்கி ஓடி வந்தாள் ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேசம் அந்த நரநாராயணர்களே கண்ணனாக அர்ஜுனனாக அவதரித்தார்கள்னு தான் சரித்திரம் அந்த தான் கிருஷ்ணன் அங்கிருக்கிற நரன் நரனுக்கு நாராயணன் திருமந்திரத்தை எட்டெழுத்து மந்திரத்தை உபதேசித்தார் அதே போல நரனான அர்ஜுனனுக்கு நாராயணனான கண்ணன் சிறந்த கீதா சாஸ்திரத்தையே உபதேசித்தார் அவர்களை வணங்கி நாராயணன் நமஸ்கிருத்திய நரஞ்செய்வனரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் அவா ரெண்டு பேருடைய பெருமை எடுத்து சொல்ல போறது யாரு சரஸ்வதி இருந்தால் தானே சொல்லவே முடியும் அதனால அவளால சொல்லப்படுற அந்த தேவி யாருடைய நாக்கல நடனமாடுகிறாள் வியாசருடைய நாக்கு தேவியும் சரஸ்வதியும் வியாசம் தத்தோ ஜுதீர ஏது அவர்களுக்கு ஜெய் வடக்க பொ ஓங்ரோல்யோ ஜெய் சீதாராம் அலொல்யோ அதே போல அவர்களுக்கு ஜயம் அப்பன்னா நமக்கும் ஜயம் லோமஹர்ஷன புத்திர உக்ரஸ்ரவாக சௌதிஹி பௌராணிக நைமிஷாரண்யே சௌனிகசிய குலபதே துவாத வாரஷிக்கே சத்ரே நைமிஷாரண்யத்தில் லோமஹர்ஷனுடைய திருக்குமாரரான சவுதி அவர் தான் சூத்த பௌராணிக்கர் ஏற்கனவே விண்ணப்பிச்சேன்னு வேதவியாசர் ரோமஹர்ஷணரை கொண்டு தான் ரோமஹர்ஷனர் சொல்றது உண்டு லோமஹர்ஷணர்னு சொல்லுறது உண்டு லடையோரபேதஹான்னு சம்ஸ்கிருத்தில் ஒரு சூத்திரம் அதே மாதிரி ல ர இந்த ரெண்டு மாறிவதுவது உண்டு தமிழ்லேயும் கூட உண்டு அதனால் இது லோமஹர்ஷன் சொல்லுவார் ரோமஹர்ஷன் இப்போ பெங்கா நம்ம வங்காளத்தின் பக்கம் போனால் வாசுதேவ்னு எழுதவே மாட்டான் கேட்டால் பாசுதேவ்ங்கிற அளவுலயும் சமயம் வாசுதேவன் தானே உண்டுன்னா அவள் எதுக்குமே இப்போ வாசுதேவ்னா அவள் எழுதுறதே பா வறுபடியும் வா வா வாக்கிட்டா வாசுதேவ இல்ல வாசுதேவ் அது அந்தூரில் இருக்கிற சட்டம் போல் இருக்குது அதை போல சம்ஸ்கிருதத்திலேயே சட்டம் ல ரா மாறி வரும் அதனால் ரோமஹர்ஷனுடைய திருக்குமாரர் சூத பௌராணிகர் அவர் நைமிஷாரண்ய கஷேத்திரத்தில் உட்காண்டிருக்கார் மற்ற எல்லாரும் அவரை சுற்றி அமர்ந்து கொண்டு சுகாதீனம் அபியாகச்சது பிரம்ம ஹர்ஷின்னு சம்சிதவிரதான் வினயாவனதோபூத்வா கதாச்சித்து சூதநந்தனா அனைவரும் அவரை வணங்குகிறார்கள் அவரா என்னென்ன ஆச்சார அனுஷ்டானத்தோடு இருக்க வேண்டுமோ அத்தோடு இருக்கிறார் தம் ஆசிரமம் அனுப்பிராப்தம் நைமிஷாரண்ய வாசினாம் சித்ரா ஸ்ரோத்தும் கதாஸ்தத்திர பரிவர்த்தும் உபஸ்திதாக அவர் திருவாக்கால கதை கேட்கணும்னு ஆசை அவருக்கு எவ்வளவு நேரம் வேணும்னாலும் துளி கூட அயர்வில்லாமல் சொல்ல முடியுமா தளர்ச்சி இல்லாத சொல்லுவாராம் உபமானத்தோடு எடுத்தெடுத்து சொல்லுவான் ஒரு கதை சொல்கிறதுங்கிறது ரொம்ப தத்வார்த்தம் சொன்னால் மட்டும் போறாரு கதையை பண்ணி பண்ணி சொல்லி கேட்குறவா அங்கேருந்து நகராமல் பார்த்துக்கணும் சுவாமி உட்காண்டு தானே இருக்கும்னா உடம்பு மட்டும் உட்காந்துருக்கும் ஆள் உட்காண்டிருப்பாள் தவிர மனசு இங்கே உட்காந்துருக்குமான்னு தெரியாது இல்லையோ அப்போ பௌராணிகருக்கு பெருமை எவ்வளவு நேரம் வேணால் சொல்லுவர் ஆருக்கும் அயற்சி வராமல் சொல்லுவர் உபமானத்தை எடுத்து சொல்கிறது ரொம்ப சாமர்த்தியம் உதாரணம் சொல்லி சொல்லணும் இல்லையோ அந்த சாமர்த்தியம் இருக்கிறவரை பற்றி சவுத்தி ருவாச்ச அப்பவர் அவர் பேசுகிறார் இந்த சவுதிக்கு உக்ரஸ்ரவஸுன்னு பேர் ரோமஹர்ஷனுடைய திருக்குமாரர் உகிரசிரவனே ஜய ஷே சர்சே மஹாத்மனீபே பார்த்திவேந்திர பாரிக்ஷ்பனோ சுனியக்கா கத் கதித்தா விதிவத் யா வை சம்பாய வை ரு தா மகாபாரத மகாபாரதம் ஒரு பெரிய நடக்கிறது பன்னெண்டு வருஷ காலம் அனைவரும் கூடி செய்கிற யாகத்துக்கு சத்தம்னு பேர் அது நைமிஷாரண்ணத்தில் நடந்துருக்கு நைமிஷே அனுமிஷ கஷேத்ரேன்னு சொல்லுவார்கள் ஒரு பொழுதுக்குள்ளே பல ராட்சசர்களை பகவான் ஒழித்தபடியால் நைமிஷம் நைமிஷாரண்யம்னு சொல்கிறா அப்படி இல்லைன்னா நைமிஷம் நைமிஷம்னு ஒரு வகை தர்ப்புல்லு அந்த புல் அந்த இடத்துல நிறைய முளைச்சிருக்குமா அதனால நைமிஷாரண்யம்னு சொல்லுவா நேமின்னால் சக்கரத்தனுடைய மொனைக்கு நேமின்னு பேர் அதை பிரயோகப்படுத்தி பெருமாள் ரிஷிகளை ரட்சித்தாராம் அதனால நைமிஷாரண் சொல்லுவா மகா புண்ணிய க்ஷேத்திரம் சக்கர நதி கோமதி தீர்த்தம் அனைத்தும் இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அங்கே அமர்ந்து கொண்டு சொல்கிறார் ஏ ரிஷிகளே நான் உங்களுக்கு இடத்துல ஒன்று பிரார்த்திக்கணும்னு வந்திருக்கேன் ஆச்சாரியன் யார் கதை சொல்ல போகிறாரோ அவர் கேட்க வேண்டிய ரிஷிகளை பார்த்து கைகூப்பின்னு கேட்டுக்கிறார் நான் ஏற்கனவே ஒரு பெரிய கதை கேட்டேன் வைசம்பாயனர் ஜனமேயருக்கு சொல்லச்சே நான் கூட உட்காந்து கேட்டேன் அந்த அர்த்தத்தெல்லாம் மனசில் தேக்கின்றிருக்கேன் எனக்கு சொல்லாத போயிட்டா எப்படி ஒரு கன்றுனுடைய வாயிலே தாய்ப்பால் பால் சுரக்கலையோ ஒரு தாய் பசு கண்ணுக்குட்டிக்கு பால் சுரக்கலைன்னா அதுக்கு அப்படியே கடுக்குமா மடி கடுக்கும் பாருங்க அதை உடனே பீச்சுனா தானே அதுக்கு திருப்தி அதை போல் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நீங்கள் கேப்பிடா நான் ரொம்ப சாமானியன் நீங்கள் பெரிய ரிஷிகள் நான் சொல்றத கேப்பிலா அப்ப ரிஷிகள் பதில் சொல்கிறா இதில் என்ன நீ பெரியவன் நான் தாழ்ந்தவன் நான் பெரியவன் நீ தாழ்ந்தவன் சொல்ல போகிறது கிருஷ்ணகதை மகாபாரதத்துக்கு விஷயம் கண்ணன் அதை ஆறு சொன்னாலும் கேட்டுப்போம் தவளமாட முதரமான ஹரன் தன்னுள் கவளமால் யான கொன்ன கண்ணனை அரங்கமாலை துளவத் தொண்டாய தொல்சீர் பொடி சொல் இளைய புன் கவிதையேலும் எம்பிரார்கிணியவாறேன்னு திருமாலேய தொண்டரடிப்புடி ஆழ்வாருடைய போஷம் ஒரு குழந்தையனுடைய மழலை தான் தாய்க்கு மிகவும் பிடிக்கும் குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்ற முல்லையோ குரலும் யாழும் இனிது குழந்தையினுடைய குரல் கேட்குற வரைக்கும் அது கேட்டுட்டு அது இனிதுன்னு சொல்லுவாள் அதனால் நாம் என்ன தான் மோசமாக பேசினாலும் சரி அது பேசுகிறது பகவத் கதையாக இருந்தால் ஏற்றுப்பா ஆனால் உலக விஷயத்தில் பாருங்கோ தொண்ணூற்றொம்பது மதிப்பெண் வாங்கினா தான் எங்கேயுமே இடம் இல்லைன்னா இப்போ எண்பதுக்கெல்லாம் மதிப்பே கிடையாது தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பதுலேயே ஆரம்பிக்கும் அப்படி காட்டிகிட்டே இருக்கா யாராருக்கு எத்தனை இடம் எந்தெந்த கல்லூரியில் போயிட்டு இருக்குன்னு காட்டுறாள் இல்லையோ அது தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பது பத்தாயிரம் இடம் எடுத்துங்கிறான் பத்தாயிரம் இடம் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒன்பதுலையாண்ணா இப்போ கடைசியில் அறுபத்தையாயிரம் இடம் கொடுத்து முடிச்சிட்டாலே எத்தனை மதிப்பெண்ணுனா தொண்ணூத்தெட்டு புள்ளி ஏழு அதுக்குள்ளே அறுபத்தையாயிரம் இடம் படுத்துங்கிறான் அப்போ இப்படி இருக்க அங்கே புத்திசாலித்தனம் வேணும் ரொம்ப பண்ணணும் கரணம் தப்பினா மரணம் இதுதான் லௌகிகம் ஆனால் பெருமாள் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை உனக்கு ஒரு பாட்டை சொல்ல தெரியுமா சொல்லு அறப்பாட்டு சொல்வியாக சொல்லு புஸ்தகம் பார்த்து தான் சொல்லுவியாக சொல்லு மனப்பாடமாக தெரிஞ்சால் சொல்லு அது ஒன்று தான் அவர் திரும்ப திரும்ப கேட்க போகிறாரே தவிர அப்போ லௌகிக்கத்துக்கும் வைத்திகத்துக்கும் வித்தியாசம் என்ன சில ரொம்ப புத்திசாலித்தனம் உழைப்பு கட்டப்படனும் ஆனாலும் பேர் கிடைக்காது இன்னைக்கு நன்னா வேலை செஞ்சோங்கிறதுக்காக பதவி உயர்வு கொடுப்பா ஆச்சுண்ணா ஒரு தரம் பதவி உயர்வு வாங்கிட்டோம் இனிமேல் அப்படி மெதுவாக பண்ணிக்கலாம் நினைச்சே அடுத்த நாளே வெளியில் அமைச்சுருவோம் ரெண்டுமே உண்டு இல்லையோ அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு அப்படியே முதலாளியை திருப்திப்படுத்திகிட்டே இருக்கணும் இங்கே பெருமாள் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு நாள் பண்ணதான் ஒரு ஒன்பது ஞாபகம் வச்சுக்கிறார் உங்கள் விஜய் இன்னைக்கு ஒரு நாள் போய் ரெண்டு பிரதட்சணம் பண்ணிட்டு கை கூப்பிட்டு வாங்கோ நாளைக்கு அவர் வரலேன்னு சீத்தையே ராமனை பார்த்து என்ன உண்மை பக்தன் நேத்திக்கு வந்தார் இன்னைக்கு வரலையேண்ணா தேவி நேத்திக்கு வந்தார் ஒல்லியோ ஏன் நீ சொல்லவே மாட்டேங்கிற அப்படின்ன உடனே அவளுக்கு அதை விட தோன்றது இல்லையா உங்கள் அபிப்பிராயம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன் இப்போ நான் சொல்றது நேத்திக்கே எதுக்கு வந்தான் எப்போ நம்ம பிள்ளையா பிறந்துட்டானோ அப்புறம் வரவே வேண்டாம் ஒல்லியோ இப்போ ஒருத்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டா அந்த பிள்ளை வேலை செய்யணும்னா அப்பா அம்மா என்னைக்கான எதிர்பார்க்க போறா பிள்ளையா பிறந்ததே போர் போலியோ இப்படி பெருமான பிராட்டியும் போட்டியிட்டு கொண்டு செய்தது போரும் செய்தது போரும்னு ரஷிக்கிறாள் ஆனால் அங்கே போய் காத்துனுக்குறதை விட்டுட்டு நீ என்ன செஞ்சாலும் போராதுன்னு சொல்கிற எவங்காலும் கிழியா நம்ம கிடக்க முடியும் நமக்கு பிராப்த பந்து எம்பெருமான் சேலை கண்ணியரும் பெரும் செல்வமும் நான் மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரேன்னு ஆழ்வாருடைய பாசனம் அதனால எல்லா விதத்திலையும் பந்து ஆபாச பந்துக்களை தவிர்ந்து பிராப்த பந்துவான பகவானை பற்ற வேண்டும் அந்த எம்பெருமானை பற்றி நாம் பேச போகிறோம் நாள் அது யார் பேசினார்னா யார் கேட்டார்னா விஷயம் உயர்ந்தது போதையந்த பரஸ்பரம்னு பேசிக்கணும் இப்போ அதுக்கு சாட்சி எங்கே சொல்ல வேண்டிய சூத்த பௌராணிக்கர் கெஞ்சின் இருக்கார் கேட்க வேண்டிய வாழ்க்கை அந்நிலேருந்து இப்படி தான் இருக்க போடுது இது ஒன்றும் இப்போ புதுசு இல்லை இப்போ யாரு சொல்லணுமோ கேட்கறவாழலாம் வரீலா வரீலான்னு தான் சொல்ல வேண்டியிருக்குப்போ அதனால சொல்லி சரி நீங்களும் கேளுங்கள் அடியேன்னு சொல்லுகிறேன் என்ன ஒத்தருக்கொத்தர் பேசிக்கொண்டு கொண்டு ஜனமேஜயச ராஜரிஷேகே சர்பசத்தரே மகாத்மனாக சர்ப்பயாகம் பண்ணினான் ஜனமேஜயன் அப்போது வைசம்பாயனர் எழுந்துருடினார் அந்த சமயத்துல மகாபாரத கதையை சொன்னார் நான் கூடவே உட்காண்டு ஜனமேஜயனோட கேட்டுண்டேன் அந்த அர்த்தத்தை உங்களுக்கு நான் சொல்ல போறேன் அங்கே சமந்த பஞ்சகம் நாம புண்ணியம் திஜ நிஷேபிதம் கதவானஸ்பிதம் தேசம் யுத்தம் எத்திராபவத் புரா அப்போ சமந்த பஞ்சகம்ங்கிற ஊருக்கு போனேன் ரொம்ப ஆச்சரியமான புண்ணிய பூமின்னு சொல்கிறார் பஞ்சகம் அஞ்சு சமந்த பஞ்சகம் எந்த இடத்துலே பரசுராமர் இருபத்தோரு தலைமுறைகளுக்கு கத்திரியர்களை அழிச்சுட்டு அவர்கள் ரத்தம் ஐந்து குட்டைகளாக தேங்கித்தோ அந்த குருக்ஷேத்திர பூமி தான் சமந்த பஞ்சகம் அங்குதானே மகாபாரத யுத்தமே நடந்தது சமந்த பஞ்சகத்துக்கு போயிருந்தேன் அங்கிருந்து தான் நேர இப்ப உங்களை தெளினு வந்திருக்கிறேன் திதிருஷு ராகதஸ்தஸ்மாத் சமீபம் பவதாமிக ஆயுஷ்மந்த சர்வேவ பிரம்மபூமாகி மேமத்தாக இப்போ எதை சொல்லணும்னு நீங்கள் சொல்லணும் என்கிட்ட ரெண்டு கதை இருக்கு நிறைய ரிஷிகளை பத்தி ராஜாக்களை பத்தி நரேந்திரர்களை பத்தி தேவர்களை பத்தி இவாளை பத்தின கதையும் எங்கிட்ட இருக்கு அதே சமயத்தில் வேதவியாசரே தின மகாபாரதமும் எங்கிட்ட இருக்குது இந்த ரெண்டில் உங்களுக்கு எது வேணும் புராண சம்ஹிதா புண்ணியாக கதா தர்மார்த்த சம்ஸ்கிருதாக இதிவிருத்தம் நரேந்திரனாம் ரிஷினாஞ்ச நாஞ்ச மகாத்மனாம் இந்த ரெண்டு கதைகளுக்குள்ளே எது ரிஷிகள் எல்லாரும் கைகூப்பிண்டு சொல்கிறா நீ யானு இந்த மாதிரி கேட்பாளா உங்களுக்கு அக்காரடிசில் வேணுமா சக்கர பொங்கல் வேணுமா என்று கேட்டால் யோசித்து பதில் சொல்லுவோம் அதை விட்டுட்டு அக்காரடிசில் வேணுமா முந்தா நாள் நில சுண்டல் வேணுமாண்ணா யார் கேட்பாப்போ நிச்சயமாக அதை யாரும் எடுத்துக்க இப்போ இன்னிக்கு பண்ணி நான் அக்கார அடிச்சுட்டு தானே வேணும் போ நீர் என்ன கேட்குறீர் போ யாரோ ரிஷிகளை பற்றி இந்திரர்களை பற்றி எனக்கு எதுக்கு கதை வேண்டாம் எனக்கு மகாபாரத கதை தான் வேணும் என்ன ரிஷிகள் பிரார்த்திக்கிறார் துவைப்பாயனேன யற்பிரோக்தம் புராணம் பரம ரிஷினா சுரைர் பிரம்ம ரிஷிபைவ ஸ்ருத்வாய் அபிபூஜிதம் அனைவரும் கேட்க அமர அப்போது சூத்த பௌராணிக்கர் சொல்ல ஆரம்பிக்கு போகிறார் வேதை சதுர்பிஹி சம்யுக்தாம் வியாசஸ் அத்புத கர்மணா நான்கு வேதங்களை பிரித்து கொடுத்த வியாசர் செய்த ஒரு அத்த கர்மா நினச்சு கூட பார்க்க முடியாது பெருமாளே திரும்ப பிறந்தா கூட செய்ய முடியாது அப்பேற்பட்ட காரியத்தை செய்தார் சம்ஹிதம் இச்சாமா பாப பாபகம் நம் பாபங்களை அபஹரிக்கிறவன் தானே ஹரி அந்த ஹரியை வணங்குகிறோம்னு சொன்னவர் மேற்கொண்டு வேதவியாசர் எப்படி எழுதினார்னு சொல்றார் விசோத்த தேகம் தர்மாத்மா தர்ப சம்ஸ்தரம் ஆசிரித சுசி சனியமோ சாந்தாத்மா தபசி ஸ்தித இப்போ இவர் கதை சொல்ல ஆரம்பிச்சு இந்த கதையை வியாசர் எப்படி எழுதினாருங்கிறத கோடிட்டு காட்டணும் இல்லையோ பதரிகாசிரமத்தில் மானாங்கிற இடத்துல அமர்ந்தார் ஆச்சரியமாக இன்னைக்கு செய்ய வேண்டிய கர்மங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டும் பிரம்மத்தை நன்கு தியானித்து கொண்டார் கதையை எழுதுறதுக்கு விருப்பப்பட்டார் எழுதிவிட்டார் அந்த கதையை எழுதிட்டவர் இதை எப்படி பிரச்சாரம் பண்ணலாம் உலகத்தில் இது எப்படி எல்லாரும் ஏற்றுக்க போறா நாம கிடுகிடுன்னு எழுதிட்டோம் இது எல்லாரும் எப்படி ஏற்றுப்பார்கள் எழுதிவிட்டார்னா அவர் எழுதல அவர் எழுதுன கணநாயகனை கூட்டுத்தான் எழுத வேண்டும் விக்ன விநாயகனை கொண்டு நினைத்து கொண்டு எழுதுவாய் அப்படிங்கிறத தான் பிரம்மா கூறுகிறார் மனசில் முதல்ல அந்த கதையை அப்படியே கோடு போட்டு வச்சுக்கிறார் அவர் எழுதி விடலை இப்போ ஒரு எந்த கதை சொல்கிறோம்னாலுமே இப்போ ஒரு பத்து நிமிஷம் பேச சொல்கிறாள்னு வச்சுக்கோ கிடச்சிருக்கிற அந்த அரை வினாடிக்குள்ளே பத்து நிமிஷம் என்ன பேச போகிறோம்னு கொஞ்சம் சேர்த்துக்கணும் அது இல்லாமல் ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுங்கோ அது பழக 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 வேணும்னா கிடச்ச அரை அரை நிமிஷத்துக்குள்ளே கூட சேர்த்துக்கலாம் அது முதல்லலாம் பேச ஆரம்பிச்சு ஒன்றரை மணி நேரம் பேசணும்னா நாலு மணி நேரம் தயார் பண்ணணும் பண்ணி கண்ணாடிக்கு முன்னாடி என்ன சொல்லி சொல்லி பார்த்து ஒன்றும் தப்பாகப்பா சொல்லலையா அப்படின்னு பார்த்துன்னுட்டு தானே வந்து சொல்லணும் அவருக்கு என்ன வேதவியாசம் இருக்கு இப்போ நினைத்த மாத்திரத்திலே கண் முன்னாடி மொத்த சரித்திரமும் வந்து நிற்கிறது புராணத்துக்கும் இத்திஹாசத்துக்கும் வித்தியாசம் உண்டு புராணம் கதை நடந்து முடிஞ்ச அப்புறம் எப்போவோ எழுதப்பட்டது ஆனால் கதையை பாத்திரங்கள் இருக்கும்போதே எழுதப்பட்டது இதிகாசம் ராமாயணத்தில் ராமன் இருக்கிறச்சே வால்மீகி எழுதி லவகுஷர்களுக்கு சொல்லி கொடுத்து ராமன் முன்னாடியே பாடிவிட்டாளோ இல்லையோ அதே போல மகாபாரதம்ங்கிற இத்திஹாசமும் அப்போதே எழுதப்பட்டது அப்போதே விண்ணப்பம் செய்யப்பட்டது அதனால் வேதவியாசர் மனசுக்குள்ள மொத்த கதையும் பகவானுடைய அனுகிரகத்தால் கொண்டுட்டார் யஸ்மாத் பிதாமகோ ஜே பிரபுரேக பிரஜாபதி பிரஜாபதி தபசா பிரம்மச்சரியேண வியஸ்ய வேதம் சனாத்தனம் இத்திகாசமிமம் சக்கரே புண்ணியம் சத்யவதி சுத்த இந்த சிறந்த இத்திகாசத்தை பராசரருக்கும் சத்தியவதிக்கும் திருமகனான வியாசர் எழுதினார் எழுதிவிட்டு எப்படி பிரச்சாரம் பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்கார் அப்படின்னா மனசில் வச்சிருக்காருன்னு அர்த்தம் இது எப்படி எழுதலாம் எப்படி பிரச்சாரம் பண்ணலாம் அப்போதான் பிரம்மா வரார் தத்திர ஆஜகாம பகவான் பிரம்மா லோககுரு ஸ்வயம் பிரீத்தியர்த்தம் தச செய்ருஷே லோகானாம் ஹித காமியா தந்திருஷ்டுவா என்ன திடீர்னு நம் ஆசிரமத்துக்கு மோகன் வந்திருக்கார் என் அவர் வணங்கினார் அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனிய சமூச்சா ஒரு பெரியவர் உடனே முதல்ல நம்ம எழுந்திருக்கணும் அவர் வரச்சே நம்ம எழுந்திருக்காத இருக்கோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஆபத்து செல்லப்பட்டுருக்கும் அவரை பார்த்த உடனே நம்முடைய பிராணவாயு எழுந்திருந்தா அவருக்கு மரியாதை செலுத்துமா அந்த பிராணவாயுவோடு நம்மளும் எழுந்துவிட்டா அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குன்னு அர்த்தம் அவர் வந்துட்டு பிராணவாயு மட்டும் எழுந்துட்டு நம்ம உட்காண்டே இருந்தால் என்ன ஆகும்னு பாருங்க அப்போ பிராணவாயு இப்படி எழுந்ததுன்னா வாயிலால் பாடப்படுதுன்னு அர்த்தம் அப்போ வாய் பிராணன் வெளியில போச்சுன்னா என்ன ஆச்சு நம்ம தான் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தான் பிராணவாயு எழுந்திருக்கிறதுக்குள்ள நம்ம கூட எழுந்திருந்து நமஸ்கரிக்க வேண்டும் பிரம்மா வந்தார் எழுந்திருந்து மரியாதை செலுத்தினார் வியாசர் பிரார்த்திக்கிறார் உவாச்சச மகாதேஜாக பிரம்மாணம் பரமேஷ்டினம் கிருதம் மயேதம் பகவன்னு காவியம் பரம பூஜிதம் என்னால் இந்த சிறந்த காவியம் செய்யப்பட்டிருக்கு அனைவரால பூஜிக்கப்பட வேண்டிய காவியம் எனக்கு தெரிஞ்ச எல்லா அர்த்தத்தையும் எழுதியிருக்கேன் ஆச்சாரியர்கள் சொன்னதெல்லாத்தையும் எழுதியிருக்கேன் எங்க ரிஷி பராசரர் சொன்னதெல்லாம் எழுதியிருக்கேன் அத்தனைய மனசுல வந்திருக்கு போ ஆனா இந்த லோகத்தில் எப்படி நான் பிரச்சாரம் பண்ண பிரம்மா கேட்கிறார் என்னென்ன விஷயத்தை சொல்லியிருக்க குழந்தாய் அப்போ இவர் பதில் சொல்கிறார் சொல்றத படிக்கணும்னா இப்போ மூச்சு விட்டு போடும் இதுக்குள்ளே என்ன விஷயம் சொல்லியிருக்கேன்னு அவர் ஒரு கேள்வி கேட்டாலும் கேட்டார் இது இதே போல கேள்வினால் அர்ஜுனன் கண்ணனிடத்தில் உன் சொத்து கணக்கு என்னான்னு ஒரு கேள்வி பத்தாவது அத்தியாயத்தில் கேட்டான் அதை சொல்றதுக்குள்ள அத்தியாயமே முடிஞ்சு கொடுச்சு அந்தத்தையே கதையிஷாமி விபூதி ஆத்மன சுபாக அர்ஜுனா நீ என்ன சுலபமாக கேள்வி கேட்டுவிட்டேன் ஆனால் என் சொத்துப்பட்டியலை வெளியிடறது என்ன நடக்கக்கூடியதா அவர் ஒன்றும் மாட்டேன்னு சொல்லலை மற்ற விளாட்டம் இப்போ வெளியிடறதுக்கு தான் இருந்தார் ஆனால் ரொம்ப பக்கம் பக்கமாக போக போகிறதேன்னு அவருக்கு பயம் அதனால் கடைசியில் கண்ணன் மாற்றினுட்டார் இதை போல சொத்து சொல்ல வேண்டாம் அர்ஜுனா என் சொத்தாக இல்லாத லோகத்தில் எதுவும் இல்லை அனைத்தும் என் சொத்து இது ரொம்ப சுலபம் இது இது என் சொத்து சொத்துன்னு சொல்கிறத விட தான் மெதுவாக பட்டியல் படித்தார்